அப்புறம் நம்ம கேரளா பிரான்ச்ல வந்து ஒரு 6 மந்த்ஸ் வர்க் பண்றத பத்தி கேட்டிருந்தேன். என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க? ஆ இல்ல சார், ஐ பிரிஃபர் பீயிங் ஹியர். அனிதா, அங்க போனீங்கன்னா உங்க சாலரி டபுள் ஆகும். அதெல்லாம் யூல் பீ தி சீனியர் ரிப்போர்ட்டர் தேர். ஆமா சார். ஆனா என்ன இஷ்யூ? வீட்டில் ஏதாவது சொல்றாங்களா? நவனா வந்து பேசுறேமா. இல்ல சார், நான் லவ் பண்றேன். அங்க போனா அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதான் நேத்து நீ ஆஃபீஸ்க்கு வரலையா? கைஸ் லாஸ்ட் வீக் ரெனோவேஷன் ஒர்க்ல சிசிடிவி மாத்தி ரெஸ்ட் ரூம்ல ஃபிட் பண்ணிட்டாங்க. சீம்ஸ் தோஸ் கைஸ் வர்றாங்க. ஸோ இப்போதைக்கு யாரும் அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வேணாம். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். சிசிடிவி டிஸ்கனெக்ட் தான் பண்ணியிருந்தோம், ஆனால் யாரோ பிளான் பண்ணி அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நீ மாஸ்டர்பேட் பண்ண சிசிடிவி ஃபுட்டேஜை ஆஃபீஸ் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆஃபீஸ் ஃபுல்லாக இப்போ அது பரவிட்டு இருக்கு. ஏண்டா ஆஃபீஸ்க்கு எதுக்கடா வருவீங்க? யூ ஆர் ஃபயர்ட். வேலையே ரிசைன் பண்ணிட்டியா? அது பாலிடிக்ஸ் டே. பாலிடிக்ஸ் எல்லா இடத்துலயும் தாண்டா இருக்கும். அதுக்குன்னு இல்ல அனிதா, என்னால முடியல. அவங்க என்ன வேணே டார்கெட் பண்ணி அப்ரைஸ் எல்லாம் இல்லாம இந்த மேனேஜர் வேற. சில், ரிலாக்ஸ். என்ன வேணும்? நீ ஏதாவது சொல்லு. 1 வாட்டர் மெலன், 1 ஆரஞ்சு ஜூஸ். சரி, நோட்டீஸ் பீரியட் எவ்வளவு நாள்? மூஞ்ச பார்க்கவே அருவறுப்பா இருக்குன்னு நம்ம ஆஃபீஸ் லேடிஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நோட்டீஸ் பீரியட்லாம் வேணாம், மேனேஜ்மென்ட் கிட்ட நான் பேசிக்கிறேன். நோட்டீஸ் பீரியட் இல்லையா? என்ன எல்லா ஐடி கம்பெனிலயும் இருக்குமேடா. இல்ல அனிதா, நான் அவரோட ரொம்ப சண்டை போட்டதுனால நோட்டீஸ் பீரியட்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்டா சண்டைலாம் போடுற? ஏன்னா பிளாக் மார்க் ஆயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ப்ளீஸ் இதை பத்தி பேச வேணாமே. சரி குடி. நான் என் வீட்டில் பேச போகிறேன். செம்ம ப்ரெஷர். ஸோ எப்படியாவது ப்ளீஸ் ஆயிடு. ஒருவேளை எங்கள் வீட்டில் ஒத்துக்கலனா என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? நான் தானே கேட்டேன், சொல்லு. ஏன் அனிதா நெகட்டிவாகவே பேசுகிற? நம்ம தாச்சுக்கு அவ்வளோ பவர் இருக்கான். நம்ம ஏதாவது ஒரு பொருளை பார்த்து அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணா அதை நம்ம மைண்டால் லிஃப்ட் கூட பண்ண முடியுமா? காலேஜ்லேருந்து நீ தான் என் பொண்டாட்டின்னு தினமும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ அதான் நடக்கும். எங்கள் திருப்பி சொல்லாத. காலேஜ்லேருந்து நீ தான் என் பொண்டாட்டின்னு தினமும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த நிஷா, அந்த டபிள்யூசிசி பொண்ணு, அப்புறம் போன வாரம் கூட ஒரு பொண்ணு கூட கடலை போட்டுருந்தே, அவங்களா ஆரம்பிச்சா? டேய், அவங்கள அனிதா ஒன்னா? அனிதா நான் பண்ணதுக்கு பேர் லவ்டா? மற்றதெல்லாம் ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன். லஸ்ட்டு லவ்வுக்கு லஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சரி, இந்த விஷயம் அனிதாக்கு தெரிஞ்சா? புரிஞ்சிக்க மாட்டாடா. ஏன்னா பொண்ணுங்க வேற, நம்ம வேற. ஆமாம் ஆமாம், எல்லாம் வேற தானே. கண்ணு, காது, மூக்கு. ஏய், அது இல்லைடா. அதாவது சொசைட்டியில் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். ஆனால் 1000 தான் ஈக்குவல். நம்ம ரெண்டு பேரும் பேசினாலும் ரெண்டு பேரும் வேற வேற தான். சனிக்கிழமை என்ன பிக் பாஸ் பார்த்தியா மச்சான்? இல்லையே. அப்புறம் ஏன்டா புரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்க மச்சான்? இப்போ ஆக்சிஜனும் காத்துல தான் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடும் காத்துல தான் இருக்கு. அதுக்குன்னு ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்லிட முடியுமா? ரெண்டுத்துக்கும் தனித்தனி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி தான் பொண்ணுங்களும் பசங்களும் அடிப்படையிலே வர வர மாதிரி. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வையன், ஒரு பையன் டிரைவ் பண்ணான்னா அவன் பெருசாக யார்ட்டையும் வழிலாம் கேட்க மாட்டானா? ஏன்னா பொண்ணுங்களை விட பசங்களுக்கு சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் அதிகமாக. இதே பொண்ணுங்க அட்ரஸ் தெரிஞ்ச இடத்துக்கே போனாலும் 1000 பேர்கிட்ட வழி கேட்டு தான் போவாங்களாம். இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஈகோ அஃபெக்ட் ஆகுதுல, நம்மளுக்கும் அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. புரியுதா? கையேறா கசகசன்னு.